மிக குறைந்த செலவில் மிக அதிக பலன் தரும் அற்புத பொருள். பணவரவு, வளர்ச்சி, சந்தோஷம் உண்டாக்கும் மூலிகை பவுடர் ₹2000 மட்டும். கணவன் மனைவி வசியம், பிள்ளைகள் வசியம், காதலன் காதலி வசியம் செய்யும் மூலிகை வசிய பவுடர் ₹2000 மட்டும். நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் அமித்திஸ்ட் செவ்வந்தி ஸ்டோன் ₹2000 மட்டும். கணவன் மனைவி பிரச்சனை உருவேற்றிய அரிசி ₹4000 மட்டும். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், வியாபார வசியம், தவறான உறவு, பிள்ளைகளின் முன்னேற்றம், கடன் பிரச்சனை, எதிர்பார்க்கும் வேலை, செய்வினை கோளாறு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்கள், மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500212909. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் மகோதோஷ தேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வரும் 2023 புது வருட பிறப்பு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். சக்தி சோமியாகிய நானும், தென் சிறுவனூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஐயா அவர்களும், நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் சக்தி ஜோதிட குழு சார்பாக வருஷாந்திர பலன்கள் என்னென்ன வருஷாந்திர பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஆங்கில புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள், அதே போல் மிக பெரிய கிரகங்களான மெல்ல செல்லும் கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் தற்சமயம் மாசாந்திர பயிற்சிகளையும் சொல்லிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த சக்தி ஜோதிட குழு சார்பாக 2023 பிறக்கிறது எப்போ, எந்த நாளில், எந்த இதில் பிறக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது, இந்த 1/1/2023 பிறக்கிறது சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்குது. அன்றைக்கி பார்த்தோம்னாக்க வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷம் சுபகிருது வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறக்குது. அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாலே வசந்த திதியான தசமி திதியிலையும் வசந்த நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்திலையும் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது கிரக நிலைகள் என்னென்ன நிலைகள் இருக்குது, அது நமக்கு அந்த எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாதகம் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேஷத்தில் ராகு பகவானும், மிதுனத்தில் அங்காரகனும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 7ஆம் இடமான துலாத்தில் கேதுவும், அதே போல் 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் கொண்டும், இதை தவிர மகரத்தில் சுக்கர பகவானும் சனி பகவானும் கொண்ட மற்றும் குரு ஆட்சி பெற்ற குருவோட இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி நம்மளோட வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, இந்த 1/1/2023 1/1/2024 என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது, அந்த கிரக பயிற்சிகள் இந்த வருஷாந்திரத்தில் இந்த 12 ராசிகாரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறாங்கன்றத விவரமாக சொல்லுவாங்க. வணக்கம். இந்த 2023 ஆண்டில் புத்தாண்டு பிறக்கிறதுல, இந்த 2023ஆம் ஆண்டில் வந்து 3 பெரிய கிரகங்களோட பெயர்ச்சி இருக்குது. அதாவது சனி பெயர்ச்சி வந்து 27/3/2023, அதாவது மார்ச் மாதம் 27ஆம் தேதி சனி பெயர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 23/4/2023, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இந்த 3 கிரகங்களோட, பெரிய கிரகங்களோட பயிற்சியும் இருக்குது. அதனால் இந்த வருடத்தோட பலன்களை நம்ம வந்து பார்க்கும்போது இதையும் கணக்கில் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே பலன் சொல்ல போகிறோம். வணக்கம். இப்போ இந்த 2023ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்கும்போது 2023 3 பெரிய கிரகங்களும் பயிற்சி இருக்குது.
சனி பெயர்ச்சி இருக்குது, அதே மாதிரி குரு பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சியும் இருக்குது. இந்த சனி பெயர்ச்சி வந்து 29/3/2023 அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சனி வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி 23/4/2023 அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி குரு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதே மாதிரி ராகுகேது பெயர்ச்சி 6 அக்டோபர் 6ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாங்க. ராகு மேஷத்திலிருந்து மீனத்துக்கும் கேது துலாத்திலிருந்து கன்னிக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த பெயர்ச்சி பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த 2023ஆம் வருடம் பலன்களை நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இது வந்து கோச்சார பலன்கள். இது வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ இருக்கிற கிரக நிலைகளை வச்சு நாங்கள் சொல்கிற பொது பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துலேயும் அவங்களோட நடக்கிற தசா புத்திக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும். இதுபடி ஒரு 50-60% வந்து அவங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் ஏதாவது தசா புத்தி வந்து நல்ல தசா புத்தி நடக்கும்போது பலன்கள் நல்ல ரெட்டிப்பாகவே நல்ல பலன்களாகவே அவங்களுக்கு எல்லாருக்கும் அமையும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களாக பார்க்கலாம். மிக குறைந்த செலவில் மிக அதிக பலன் தரும் அற்புத பொருள் பணவரவு வளர்ச்சி சந்தோஷம் உண்டாக்கும் மூலிகை பவுடர் ₹2000 மட்டும். கணவன் மனைவி வசியம், பிள்ளைகள் வசியம், காதலன் காதலி வசியம் செய்யும் மூலிகை வசிய பவுடர் ₹2000 மட்டும். நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் அமித்திஸ்ட் செவ்வந்தி ஸ்டோன் ₹2000 மட்டும். கணவன் மனைவி பிரச்சனை உருவேற்றிய அரிசி ₹4000 மட்டும். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், வியாபார வசியம், தவறான உறவு, பிள்ளைகளின் முன்னேற்றம், கடன் பிரச்சனை, எதிர்பார்க்கும் வேலை, செய்வினை கோளாறு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்கள், மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500212909. இந்த 2023ஆம் ஆண்டு கும்பராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும். ரொம்ப நல்ல பெயர்ச்சிகள்லாம் இருக்குது. இது கும்பராசிக்கு வந்து இப்போ வந்து 7.5 சனி நடந்துட்டுருக்குது அப்படின்னு ஒரு இது டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. வந்து இந்த மார்ச் மாதம் வந்து சனி வந்து ஜென்ம சனியாக பெயர்ச்சியாக போகிறார். இருந்தால் கூட உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். ஏன்னா அவங்களுக்கு ராசியாதிபதி சனியாக இருக்கிறதுனால, அவங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனாலையும் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். அதே டைமில் அவங்களுக்கு வரப்போகிற குரு பெயர்ச்சி, ஏப்ரல் மாதம் வரப்போகிற குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அக்டோபரில் வரப்போகிறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களையே கொடுக்கும். அதே மாதிரி குரு வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல இருந்தார். அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால இவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து செலவு இப்போ இந்த 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் செலவெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கணும். இவங்களோட உடல்நிலைக்காக இவங்க ரொம்ப செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குரு வந்து இவங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால வரப்போகிற குரு பெயர்ச்சியிலேருந்து இவங்களுக்கு வந்து கும்பராசியில் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் திருமணம் நடக்கும். மேற்படிப்புக்காக முயற்சி பண்ணுற கும்பராசி நேயர்களுக்கு வந்து மேற்படிப்பு வந்து நல்லபடியாக அவங்க நினச்ச குரூப்பெல்லாம் சீட் கிடச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு உருவாகும். மேற்கொண்டு உள்ள பலன்களை பற்றி நம்ம சக்தி சோமைய ஐயா வழங்குவாங்க. ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் இவங்களுக்கு தனகாரகனாகிய குரு பகவானே தனஸ்தானத்திலேயே இவ்வளவு காலம் இருந்தார். அவர் இனி தொடர்ந்து வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்க போகிறார். இந்த மார்ச் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு தனகாரகனாகிய குருவே வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதும்
ராகு மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு பெரிய நற்பலன்களையே இதுவரை தந்துட்டுருந்தாங்க. இப்போ வந்து இந்த தனகாரகனாகிய குரு வந்து மூணாம் இடத்துக்கு போய் கோதண்ட ராகுவாக மாற போகிறாரு. ஏற்கனவே ராகு மாத்திரம் தனியே தான் இருந்தார். அப்போ தனியே இருக்கிற போது செய்கிறத விட இந்த குரு போய் சேர்ந்ததுக்கப்புறம் அதிகமான நற்பலன்களை உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவருடைய இந்த குரு மாறினதுக்கப்புறம் உண்டான இது பார்க்குற போது அவருடைய பார்வைகளில் அஞ்சாம் பார்வையாக அவர் வந்து சிம்மத்தை பார்க்கிறார். அப்போ சிம்மத்தை பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம். அதனால் ஐயா சொன்னது மாதிரியா திருமணம் இதுவரைக்கும் தடங்களாகிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இருந்தாலும் இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனி இந்த சனியும் மாறப்போகிறார். அந்த சனி மாறப்போகிற காரணத்தினால இந்த சனி வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம சனியாக மாறுறதுனால முதல்ல இருந்தது வந்து விரையச்சனி. அந்த விரையச்சனிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து செலவுகளை கொடுக்குமே தவிர வருமானத்தையும் கொடுத்து செலவையும் கொடுத்தார். இப்போது இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற குருவும் மூணாம் இடத்துக்கு போனதுனால வருமானம் கொஞ்சம் குறைஞ்சி செலவுகளையும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார். அதனால் கவனமாக நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தையும் நீங்கள் சரி பண்ணி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது போக இவருடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து விருச்சிகத்தை அதாவது தனுசுவை பார்க்கிறார். அதாவது இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த லாபஸ்தானத்தை பார்க்குற காரணத்தினால லாபங்கள் வந்தாலும் விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வந்து வரக்கூடிய வருமானங்களை கொண்டு மேற்கொண்டும் கூட கடன் வாங்கி ஒரு சொத்தோ வண்டி வாகனம் இந்தமாரி கடன் வாங்கி வாங்கிக்கிறது மாதிரியாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து மாறக்கூடிய வாய்ப்புகளை வந்து தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய தென்சிறுவர் ஒரு சம்பத்தையங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் இப்போ அவங்களுக்கு ஜென்ம சனி வருது. ஜென்ம சனி வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஜென்ம சனியில் பார்த்தீர்களே ஆனால் அந்த சனி பகவான் கும்பத்தில் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த 2023 பார்த்தீர்களே ஆனால் நல்ல சுபர்களுடைய பார்வை வந்து அந்த கும்பராசிக்கு உள்ளது. அதனால் வந்து ஜென்ம சனியினுடைய தாக்கம் சிறிதளவு நிச்சயமாகவே இருக்கும். முடிஞ்ச வரலும் வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் அந்த டெசிஷனை தள்ளி போடுறது நல்லது. அடுத்தது கும்ப சனி தன்னுடைய வீட்டிலிருந்து ஏழாம் பாவத்தையும் பார்க்குறார். அதனால் வந்து வியாபாரத்திற்கு பார்ட்னர்ஷிப்புக்கோ வேறு ஏதாவது இது அதாவது என்ன சொல்கிறது பார்ட்னர்ஷிப்புக்கு பார்த்து வியாபாரத்தை பெருக்கிறது இந்த மாதிரியான கணக்குகளுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்ச காலம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். எதாவது பார்த்தீர்களேனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கம்யூனிகேஷன் பாவம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கிறவங்க பாடல்கள் பாடுகிறவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் பாடுறவங்க இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து எழுத்தாளர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2023 மிகப்பெரிய வெளிச்சமான ஆண்டாகவே இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஏன்னா குரு பகவானும் போய் அங்கே இருக்கிறதுனால இவர்களுக்கு இந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடும். எத்தவரை பார்த்தீர்களேனால் அரசியல் சார்ந்தவர்களுக்கு பார்த்தீர்களேனால் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி பகவான் அதுவும் வந்து இதில் ஜென்ம சனியாக உட்கார்றதுனால அவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். அதனால் வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் அவர்களுக்கு 2ஆம் இடத்தில் போய் ராகு வந்து உட்கார்றாரு. அதனால் வார்த்தைகள் கொஞ்சம் தடித்து வரும், பேச்சுக்கள்னால் பிரச்சனைகளில் வந்து மாட்டுவாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். மிச்சப்படி பார்த்தீர்களேனால் இந்த சனியினுடைய பார்வை பற்றியும் குருவினுடைய பார்வை பற்றியும் நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக ஆழமாக அலசி சொல்லிங்க. இப்போ குருவோடைய பார்வையை பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வைகள் அப்படின்றது 5, 7, 9
இப்போ இவரை பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வையான அஞ்சு மாறின பிறகு அவர் பார்க்குற இடம் சிம்மம். இந்த சிம்மம் அப்படின்றது கும்பத்துக்கு ஏழாம் இடம். ஏழாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கலஸ்திரபாவம் மற்றும் நட்பு பாவம், பார்ட்னர் பாவம், இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஆனால் ராசிநாதனான மாறின பிறகு சனியும் அந்த இடத்த பார்க்குறாரு. இப்போ நாம் செய்கிற தொழிலை நம்மளே செய்கிறது சிறப்பு, யாராவது ஒரு புது பார்ட்னரை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சா வில்லங்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு, அவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் அந்த நம்பிக்கை துரோகத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நாம் நம்மளே இந்த இருக்கிறத பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. பார்ட்னரை சேர்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ஏழாம் பாவம் அப்படின்றது கலஸ்திர பாவம். கலஸ்திர பாவத்தை வியாழன் நோக்கு குருவுடைய பார்வை வருது ஒன்று, அதுக்கு அடுத்தது ஏழரை சனி தொடர்பும் வருது. ஏன்னா ஜென்மச்சனி நடக்குது. இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக கைகூடுமா? கைகூடும். எப்பொழுதுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது வியாழன் நோக்கு குருபலம் வரணும், அதை போல ஏழரை சனி தொடர்பு ஏதாவது வரணும், வரும்போது நடக்கிற திருமணம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமண தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர கும்பராசியில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கு குருவானவர் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு. இவங்க பொறுத்தளவுக்கு இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது உயர்கல்வி, அறிவு சார்ந்த கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த பிஹெச்டி, ஐஐடி, ஏஇஇ போன்ற முயற்சி செய்கிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு 1/1/2023 1/1/2024 கேட்ட பல்கலைக்கழகங்களில் கேட்ட கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர குருவோட சேர்ந்த ராகு கோதண்ட ராகு, அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு தான் கேட்ட இடத்துல கேட்ட கல்வி, அதே போல் தான் இருக்கிற இடத்த விட்டு ஒன்று வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிற அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் இது சாதகமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாமா? சாதகமான ஆண்டுன்னு சொல்லலாம். இதை தவிர குரு பகவானவர் இந்த கும்பராசிக்கு 11ஆம் இடமான தன்னுடைய வீட்டையே பார்க்குறாரு. தனக்காரகன் தனத்தை பொறுத்தளவுக்கு குருவை வந்து நம்ம எப்போதுமே தனக்காரகன்போம். அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு கும்பராசிக்கு. அவரே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த தன்னுடைய வாய்மையினால் அதே போல் தன்னுடைய சாதுரியத்தினால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்குறது. அப்போ இந்த டோட்டலாக பார்க்கும் பொழுது இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறந்த ஆண்டாக இருக்கும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த காலகட்டங்களில் 3 பெயர்ச்சிகள் நடக்குது. 1 சனி பெயர்ச்சி, 2 குரு பெயர்ச்சி, 3 ராகு கேது பெயர்ச்சி. மொத்தத்துக்கும் இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷனை நம்மளுடைய தென் சிறுவலூர் சம்பத்த இயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. இப்போ வந்து கும்பராசிக்கு பார்த்தீர்களேனா இந்த 2023 அப்படின்றது வந்து ஒரு மீடியம் லெவலில் தான் இருக்கும். மிகப்பெரிய ஆண்டாக இருக்காது, மீடியம் லெவலில் தான் இருக்கும். ஏன்னா 7.5 சனியில் ஜென்மசனி இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் அவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸு, அதாவது கம்யூனிகேஷன், அந்த மாதிரியான பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும். அடுத்தது வந்து மேல் படிப்பதற்காக வெளிநாடு போகிறதுக்கு பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியது வீட்டை பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் வந்து செல்வாக்கில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். ஏன்னா அவர்கள் வார்த்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக பயன்படுத்துவதும், ரெண்டாவது விஷயம் ஜென்மசனி இருக்கிறதுனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தை கையாளுவதும் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் இப்போது பிரச்சனைகள் அது ஏற்ற மாதிரி வரும். கண்டிப்பாக தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதன் மூலமாக பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக வந்து அதில் மாட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஜென்மசனி நடக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்றது நல்லது.
இதை தவிர பார்த்தீர்களேயானால் ராகு கேத்துவின் பெயர்ச்சியினால் ரெண்டாம் இடத்தில் ராகு வர்றதுனாலையும் எட்டாம் இடத்தில் கேத்து வர்றதுனாலையும் இந்த ராகுவின் ரெண்டாம் இடத்து ராகுவின் மூலியமாக பேச்சுக்கள் தடித்து போக பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ராகு ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு ரொம்ப அதிகமாக கூட்டும். அதனால் பண வரவை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் எப்போவுமே. ஆனால் வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எட்டாம் இடத்துல மறைஞ்ச கேத்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு, மறைமுகமான பண வரவு வந்து நிச்சயமாக வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் வந்து கோச்சார இது வந்து கோள்களின் சாரத்தை வச்சு இன்றைய நிலை, அதாவது 2023 ஆங்கில புத்தாண்டை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுடைய ராசிக்கு தசாநாதன் புக்திநாதன் எப்படி இருக்கார் அப்படின்றதையும் பொறுத்ததாகும். இப்போ தசாநாதன் புக்திநாதன் நல்லபடியாக இல்லை அப்படின்னால் இந்த கோள்சாரம் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் இது வந்து சரிப்படியாக இருக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு என்னென்ன சிறிய பரிகாரங்களை செய்தால் இவர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் நன்மையாக அமையும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். கும்பராசிக்கு வந்து அதிபதி சனி. அப்போ சனீஸ்வரனாக வந்து ஏழரை நாள் சனி இருக்கிறவங்களும் நம்ம வணங்கிட்டே தான் இருக்கிறோம். எந்த காலகட்டத்திலையுமே சனீஸ்வர பகவானை போய் இந்த காலகட்டத்தில் வணங்கிட்டே இருக்க சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய இதுக்கு ஆஞ்சநேயரை சனிக்கிழமை இன்றைக்கி போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். இந்த ஏழரை சனி நடக்கிறதுனால சனி பகவானுக்கும் போய் சனிக்கிழமை இன்றைக்கி விளக்கு போட்டு தீபமேற்றி வழிபட சொல்கிறோம். பிள்ளையாரை வணங்க சொல்லி சொல்கிறோம். காக்காய்க்கு வந்து சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. மதிய சாப்பாடு சாப்பிட்ற போது காக்காய்க்கு சாதம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும். அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னால இந்த சனியினால் வரக்கூடிய விளைவுகளில் பாதிப்புகள்லேருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் வழக்கம் போல் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்து இதை பண்ணுறதோடு இல்லாமல் இந்த சனிங்கிற கிரகம் வந்து ஊனமுற்ற கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஊனமுற்றோர்களுக்கு வந்து நீங்கள் சனிக்கிழமைகளில் நிறைய உதவிகள் பண்ணணும். அதுலேயும் கருப்பு வஸ்திரம் அணிஞ்சது, கருப்பாக உள்ள இரும்புகளில் உள்ள வாகனங்கள், அந்த நொண்டி நொடமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வாகனங்கள் செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களாகவே அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். சனிக்கிழமை அன்னைக்கு குறைஞ்சது ஒரு 10 நபருக்காவது வந்து அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க. அது வந்து காலமெல்லாம் செய்யலாம். அதை செஞ்சிட்டே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வரக்கூடிய தீய பலன்கள்லாம் விலகி, எந்த காலத்துலேயுமே வரக்கூடிய தீய பலன்கள் விலகி நன்மையான பலன்களே அடையும். அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அது உங்களுடைய சந்ததியும் மேலும் வளமாக்க செய்யும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சொல்லி நன்றி வணக்கம் தெரிவிச்சோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். மிக குறைந்த செலவில் மிக அதிக பலன் தரும் அற்புத பொருள், பணவரவு, வளர்ச்சி, சந்தோஷம் உண்டாக்கும் மூலிகை பவுடர் ₹2000 மட்டும். கணவன் மனைவி வசியம், பிள்ளைகள் வசியம், காதலன் காதலி வசியம் செய்யும் மூலிகை வசிய பவுடர் ₹2000 மட்டும். நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் அமித்திஸ்ட் செவ்வந்தி ஸ்டோன் ₹2000 மட்டும். கணவன் மனைவி பிரச்சனை உருவேற்றிய அரிசி ₹4000 மட்டும். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், வியாபார வசியம், தவறான உறவு, பிள்ளைகளின் முன்னேற்றம், கடன் பிரச்சனை, எதிர்பார்க்கும் வேலை, செய்வினை கோளாறு, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்கள், மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021 9